அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நாயன் பேசுறேன். ஸ்ரீ வித்யா சேனல்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். ஆடி பெருக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில் ஒரு முக்கியமானது. நம் ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டும், நம் செய்யக்கூடிய விஷயங்கள் பல மடங்கு பெருக வேண்டும். அந்த பெருகக்கூடிய விஷயங்களுக்கான நாள் இந்த ஆடி பெருக்கு. ஆடி மாதம் வரக்கூடிய 18ஆம் நாளையே ஆடி பெருக்கு அப்படின்னு முன்னோர்கள் கொண்டாடினாங்க. இந்த 18 அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு பெற்றது. 18 சித்தர்கள், அதே மாதிரி 11 கீழ்கணக்கு நூல்கள், அதே மாதிரி 18 படிகள் சபரிமலையில, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். அதே மாதிரி இந்த 18 வந்து நம்ம இணைத்தோம்னா 1+8=9. 9ங்கிறது நவ கிரகங்கள், நவ மணிகள், நவரத்னங்கள் சொல்லிட்டே போலாம். நிறைய விஷயங்கள், நவதானியங்கள் சொல்லிட்டே போலாம். இதுக்கெல்லாம் உகந்த நாள் இந்த ஆடி 18 பெருக்கு. சிலப்பதிகாரத்தில் கூட இந்த ஆடி 18 பெருக்கு பத்தி நிறைய விஷயங்கள், ஆற்றை வணங்கக்கூடிய, ஆறை வணங்கக்கூடிய, ஆறு பொங்கி பெருக்கெடுத்து வரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல பருவநிலைகள் கரெக்டாக இருந்ததுனால ஆடி 18 ஆயிடுச்சுன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்படும் ஆற்றுல, தென்மேற்கு பருவமழையினால. அதனாலதான் ஆடி பட்டம் தேடி விதைக்கணும், ஆடி வந்துருச்சா 18 தேதிக்கு விதை போடுங்க, நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு இன்னொரு ஒரு காரணமும் இருக்கு. என்ன அப்படின்னா, கடக ராசியில இருக்கக்கூடிய சூரியன், அதாவது ஆடி மாதம் சூரியன் வந்து கடக ராசிக்கு வந்துருவாரு. கடக ராசியில பூச நட்சத்திரத்திலிருந்து சூரியன் ஆயில்ய நட்சத்திரமாகிய புதனோட வீட்டுக்கு போற. ஏன்னா சனியோட வீட்டில இருந்த சூரிய பகவான் அதிலிருந்து விடுபட்டு ஆயில்ய நட்சத்திரத்துக்குள்ள பிரவாகமாகக்கூடிய ஒரு நாள் இந்த ஆடி. அதாவது சூரியன் வந்து ஆயில்ய நட்சத்திரமாகிய புதனுடைய வீட்டுக்குள்ள போகக்கூடிய ஒரு வேளைதான் இந்த ஆடி 18 பேருக்கு. சரி, அதாவது சூரியனும் புதனும் நட்பு கிரகங்கள். சூரியன் புதனுடைய நட்சத்திரத்துக்குள்ள போறதுனால செல்வ செழிப்பு ஏற்படும். புதன் வந்து அவருக்குடைய அமைப்பு வந்து பச்சை, பச்சையான விஷயங்களுக்குடையவர் புதன். அப்ப தானியங்கள், நல்ல செல்வ செழிப்பு, மரம் செடி கொடிகள் வளரக்கூடிய அந்த வளர்ச்சியை தரும் அந்த நாள் தான் அந்த ஆடி 18. சரி, இந்த ஆடி 18 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயங்கள் பண்ணணும். ஒன்னு, வீட்டில் சுமங்கலிகள் சுமங்கலி பூஜை செய்து தனது மாங்கல்ய கயிறை மாற்றக்கூடிய நாள். மற்றொன்று, சப்த கன்னியர்னு சொல்லுவாங்க, 7 கன்னி தெய்வங்கள் உண்டு. அந்த 7 கன்னி தெய்வங்களை வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் இந்த ஆடி 18 இருக்கு. நம்ம ஆறையே வந்து கன்னி அப்படின்னு சொல்லிதான், காவேரி தாயின்னு சொன்னாலும் கன்னி தெய்வமாக வணங்கக்கூடிய நாள் தான் இந்த ஆடி 18 இருக்கு. யார் ஒருவர் ஆடி 18 பெருக்கன்று வீட்டில் பூஜை செய்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கை பெருக்கெடுக்கும், செல்வ வளம் பெருகும். அதனால ஆடி பெருக்குங்கிறது செல்வத்தை பெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நாளை எல்லோரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.